நான்சியை சமாதானம் பண்றதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். இருங்க, வீட்டுக்குள்ள போய் ஒன்னு எடுத்துட்டு வர்றேன். எங்க பண்டி போற? சொல்லிட்டு போ பண்டி. இருங்க இருங்க, பாக்கத்தானே போறீங்க. நானும் ஒரு பிளான் வச்சிருக்கேன் நான்சியை கூல் பண்றதுக்கு. இருங்க வந்துடுறேன். அட, நான் கூட ஒன்னு வச்சிருக்கேன். நான்சியை காக்க இவங்க எல்லாரும் என்ன எடுத்துட்டு வர போறாங்க? சிண்டு சிண்டு, நான் நினைக்கிறேன் நான்சி அக்காக்கு நிறைய சாக்லேட் எடுத்துட்டு வர போறாங்கன்னு. டொன்டோடாய், இங்க பாத்தீங்களா என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன்னு? இருங்க, போய் அந்த நான்சிய கைய புடிச்சு இழுத்துட்டு வர. ஏ நான்சி, ஒரு நிமிஷம் இங்க வா, உனக்கு நாங்க நிறைய சர்ப்ரைஸ் வச்சிருக்கோம். வந்து பார்த்தா கண்டிப்பா நீ சமாதானம் ஆயிடுவ. என்ன எப்படி திட்டீங்க? இப்ப எதுக்கு கூப்பிடுறீங்க? எதுக்கு பண்டி இப்ப இந்த உண்டியல தூக்கிட்டு வந்து வெளியில வச்சிருக்கேன்? எதுக்கு வச்சிருக்கனா? உன்னோட உண்டியலை தான் சிண்டு உடைச்சிட்டான்ல. இது என்னோட உண்டியல். இதுல இருக்கிற பணத்தை ஃபுல்லா நீயே வச்சுக்கோ, சரியா? இருங்க, பாஸ்வேர்ட் போட்டு ஓபன் பண்றேன். 789. அட, நானே பாஸ்வேர்டு மறந்துட்டேனா? இருங்க, 000 என்டர் பண்ணி பாக்குறேன். ஆமா, 000 தான் பாஸ்வேர்டு. நல்ல வேலை ஓபன் ஆயிடுச்சு. பாத்தியா எவ்வளவு பணம் இருக்குன்னு? இது அத்தனை பணமும் உனக்கு தான். எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோ. வேணும்னா உண்டியலே உங்க வீட்டுல கொண்டு போய் வச்சுக்கோ, போதுமா? அண்ணா அண்ணா, இதுல நிறைய பணம் இருக்குன்னா நம்ம சாக்லேட்டுக்கு மட்டும் கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு நான்சி அக்காக்கு மீதியை கொடுத்துடலாமா? டே சிண்டு, கொஞ்ச நேரம் பேசாம இரு. நாங்களே நான்சிய சமாதானம் பண்ண பாத்துட்டு இருக்கோம். அதுக்குள்ள இவன் வேற. என்ன பண்டி, நான் ஏதோ 100 ரூபாய் 200 ரூபாய் வச்சிருப்பேன்னு பார்த்தா இவ்ளோ பணம் வச்சிட்டு இருக்க. எனக்கு இவ்ளோ எல்லாம் வேண்டாம் பண்டி. கொஞ்சம் பணம் மட்டும் நான் எடுத்துக்கிறேன், சரியா? ஓகே நான்சி, நான் இந்த பெட்டியை அப்படியே சாய்க்கிறேன். உனக்கு எவ்வளவு வேணுமோ நீ எடுத்துக்கோ. எனக்கு இது போதும் பண்டி. நீ உண்டியல க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணி வெச்சிரு பண்டி. ரொம்ப தேங்க்ஸ் பண்டி. சரி, நீங்க எல்லாம் விளையாடிட்டு இருங்க. நான் இந்த பணத்தை கொண்டு போய் பத்திரமா எங்க வீட்ல பூட்டி வெச்சிட்டு வந்தடறேன். என்னை விட்டுட்டு விளையாடறதீங்கப்பா. நான்சி நான்சி, பாத்தியா இந்த கலரிங் புக்? இது எங்க அப்பா எனக்காக வாங்கி கொடுத்தது. நீ வெச்சுக்கோ நான்சி. ரொம்ப தேங்க்ஸ் பிங்கி. காத்து ஊதுனா இது கலர் வரும் தானே? இதை நான் நெட்ல பாத்திருக்கேன். நான் தான்ப்பா தேவையில்லாம உங்க மேலையெல்லாம் கோச்சிட்டேன். சிண்டு, நான் கோவத்துல உன்னை அடிச்சிட்டேன்டா. சாரிடா, அக்காவை மன்னிச்சிரு. பண்டி, நான் உன் மேல கூட ரொம்ப கோவமா பேசிட்டேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்கப்பா. நான் இனிமேல் உங்க யாரு கூடயும் சண்டை போட மாட்டேன், ஓகேவா? நான்சி அக்கா, நான் பண்ணதும் தப்பு தான்க்கா. எனக்கு உங்க மேல சுத்தமா கோவமே இல்ல. பண்டி, சிண்டு நீ சொன்ன மாதிரி ரொம்ப நல்ல பையனா தான் இருக்கான். நான்சி, இன்னும் உனக்கு சர்ப்ரைஸ் முடியல. நான்சி, நான் உங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். எல்லாரும் உங்க கண்ணை மூடுங்க. பாத்தீங்களா, நம்ம எல்லாத்தோட ஃபேவரட் இந்த ஸ்லைம். நான் இதை ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். ரோஸ், அட கடவுளே, என்ன இவ்ளோ ஸ்லைம் வாங்கிட்டு வந்திருக்க? 1 2 3 4 5 6 கலர்ஸ் இருக்கு ரோஸ். இத வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் ரோஸ்? இது அத்தனையும் வாங்குறதுக்கு நிறைய செலவாயிருக்குமே. இதை நான் நெக்ஸ்ட் வீக் எடுத்துட்டு வரலான்னு இருந்தேன், பட் நீ கோச்சிட்டதுனால உன்னை சமாதானம் பண்றதுக்காக நான் இன்னைக்கே எடுத்துட்டு வந்தேன். இது ஒவ்வொரு கலரையும் ஓபன் பண்ணி ஒவ்வொரு பவுல்ல போட்டு இத ஸ்லைம் பூல் பண்ணி அதுல நம்ம வந்து குளிக்கலாம். வாவ், ஸ்லைம் பூல்ல குளிக்க போறமா? சூப்பர் ரோஸ். இருங்க இருங்க, நானும் ஓபன் பண்ணி போடுறேன். சீக்கிரமா பண்ணலாம் எல்லாரும் சேர்ந்து. ஓகே, யார் யாருக்கு என்னென்ன கலர் வேணும்னு இப்பவே சூஸ் பண்ணிடுங்க. லாஸ்ட் மினிட்ல சண்டை போடாதீங்க. ரோஸ், எனக்கு ப்ளூவும் ஓகே தான், பிங்க்கும் ஓகே தான். பிங்க் பாக்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கு. கடைசியா நான் எது வேணுமோ முடிவு பண்ணிக்கிறேன். அப்பா, தொட்டு பாக்கறதுக்கே பயங்கர வளவளன்னு இருக்கு. பண்டி, பிங்கி, கமான், நிறைய பாக்ஸஸ் இருக்கு. எல்லாரும் ஒவ்வொரு பாக்ஸை ஓபன் பண்ணி போடுங்க, இல்லாட்டி டைம் ஆயிடும். அக்கா அக்கா, எனக்கு பர்பிள் ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. பர்பிளையே ஓபன் பண்ணுங்க. ஓகே, சோட்டுக்காக பர்பிள் ஓபன் பண்ணி போடலாம். பர்பிள் கூட ரொம்ப கியூட்டாக தான் இருக்கு. ஆனால் பிங்க் ட்ரெஸ் போட்டுட்டு பர்பிள் கலரில் உட்காந்தீங்கன்னா கலர் ஃபுல்லாக ட்ரெஸ் மேலே பிடிச்சிக்கும். உங்கள் அம்மா உன்னை திட்ட போகிறாங்க. நான் எல்லோ கலர் எடுத்துக்கிறேன்ப்பா, அதுதான் கொஞ்சம் கலர் கம்மியாக பிடிக்கும். இல்லாட்டி எங்கள் அம்மா என்னையே எல்லா ட்ரெஸ்ஸையும் துவைக்க விட்டுருவாங்க. ரோஸ் பேச்சை கேட்டு ஸ்லைம் பூலில் குளிக்க போகிறோம். ஜாலி ஜாலி, நான் ஃபர்ஸ்ட் குதிக்கிறேன். வாவ், சூப்பரா இருக்கு பண்டி. நீ வந்து குளி வா. எங்க அம்மா வந்து பார்த்தாங்கன்னா என்ன எதை எடுத்து அடிப்பாங்கன்னே தெரியல. ஹாய், நான் பிங்க் கலர்ல குளிக்கிறேன். பிங்க் சூப்பரா இருக்கு. நான் கிரீன் கலர்ல குளிக்கிறேன். ஓகே, நான் பர்பிள் எடுத்துக்கறேன். நான் உட்காரலப்பா, நீங்களே உட்காருங்க. உங்க Dress எல்லாம் என்ன வேலைக்கு ஆக போகுதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. அதுவும் ரோஜா போய் அந்த Blackல உட்கார்றா. அண்ணா அண்ணா, இது மேல உட்கார்ந்தா அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்குண்ணா, உள்ளேயே போக மாட்டேங்குது. பண்டி, உன் மேல கொஞ்சம் ஸ்லைம் போடுறேன், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஐயோ, உன்னை பார்த்தாலே ரொம்ப காமெடியா இருக்கு பண்டி. அப்படியே அசையாம உட்கார்ந்துட்டு இருக்க.
யாராவது கிட்ட கேமரா இருந்தா கொஞ்சம் என்ன போட்டோ எடுத்து காமிங்களா? அச்சச்சோ அண்ணா, என் டிரஸ்ல ஸ்லைம் பயங்கரமா ஒட்டிக்கிச்சுடா. நான் எந்திரச்சா ஸ்லைம் என் கூடவே வருது போச்சு. சோட்டு சோட்டு, என்னோட பேண்ட்ல கூட ஸ்லைம் ஒட்டிக்கிச்சு, விடவே மாட்டேங்குது. இங்க பாரு, நான் மேல எந்திரச்சா கூட ஸ்லைம் என் கூடவே வருது சோட்டு. ஓ மை காட், அப்ப என்னோட டிரஸ்ல ஒட்டிக்கிச்சா? என்னோட மாம் திட்ட போறாங்க. ஐயோ, நம்மளுக்காவது பரவாயில்ல, ரோஜாக்கு பிங்க் கலர் டிரஸ்ல பிளாக் ஸ்லைம் ஒட்டிக்கிச்சு, என்னோடதுலயும் ஒட்டிக்கிச்சு. எங்க அம்மா என்ன நல்லா திட்ட போறாங்க. மாட்ட போறோம். Happy birthday, Sukita! Many more happy returns of the day, Devi! Happy birthday, Satvika! Happy birthday, Deepa! Happy birthday, Janani! Happy birthday, Yagamitra! Happy birthday, Mrudula Shri! Happy birthday, Vishali and Vikashli! Happy birthday, Ryan! Happy birthday, Sharmila! Happy birthday, Nushka! Happy birthday, G. Saran! Happy birthday, Simra! Happy birthday Anushka Shri, happy birthday Sharmila, happy birthday Tanushri. Hello friends, இதே மாதிரி உங்க பர்த்டேக்கு பண்டி, நான்சி, ரோஸ் வந்து விஷ் பண்ணனும்னு ஆசைப்படுறீங்களா? டிஸ்ப்ளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க நேமையும் டேட் ஆஃப் பர்த்தையும் அனுப்பிச்சு வைங்க. தேங்க்யூ.